வசனமுடைய யோவான் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரயுத்திரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு, ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல் உள்ளதாய் இருந்தது. வந்திருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து சோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் வந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். வேத பாடம் வாசித்து முடித்தது. ஜெபம் செய்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம சுதப்படுவதாக, உள்ளதாக உடைய சித்த மன்றத்தை செய்யப்படுவது போல பூங்கிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள பத்தை கேட்டு தாரும் எழுதுகிறோமாய் கிட்ட சேர்வு நாம் நினைக்கிறது போல என்று சொல்லி மல்லியும் எங்களை சூழல்கள் பிரவேசிக்கப்படாமல் இருக்கள். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் இரண்டுகின்றவர்களே, ஆமே. எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மூல காரணம் இப்பதான் நல்லா இருக்கு. அவன் கண்ணு சட்டை ஆமாச்சு.
போட்டோல கட்டணும்னு பார்த்தேன். என்ன கொஞ்சம் போட்டோல கட்டணும்னு பார்த்தேன். பயங்கரமா Love it.